ஸோ இந்த வீடியோவை நாங்கள் வழங்குவதில் பெருமையடைகிறோம். இது வந்து மணத்தக்காளி, நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், இந்த பூவும் உங்களுக்கு அழகாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. இந்த மணத்தக்காளியிலே வந்து நாங்கள் இந்த இது வந்து கத்தரி செடி, பாருங்கள் கத்தரிக்காய் காய்ச்சிருக்கிறது. ஸோ அதிலே இது பிறகு இந்த கத்தரி செடி, ஆகவே இந்த கத்தரி செடியிலே வந்து இந்த மணத்தக்காளியை நாங்கள் அழகை வைத்து ஒட்டியிருக்கிறோம். ஆகவே இந்த வெட்டை நீங்கள் வடிவாக விட்டு பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். இதிலே வந்து வி வடிவிலே இந்த மணத்தக்காளி செடியை வெட்டி இந்த கத்தரி செடியோடு நாங்கள் வந்து அருகாக ஒரு கிளையை போட்டு இதை ஒட்டியிருக்கிறோம். அந்த ஒட்டு உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த தெரியுது பாருங்கள், இதை பொறுத்து. ஸோ அதை வந்து அந்த மணத்தக்காளியை வந்து வி வடிவிலே நாங்கள் வெட்டி, ரெண்டு பக்கம் வி வடிவில் வெட்டி, நடுவில் இந்த கிளையை வந்து பாருங்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு கிளை இருக்கும்னு சொன்னால், இந்த கிளையை நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். பாருங்கள் இந்த கிளை ஒன்று வந்திருக்கின்ற இந்த கட்டில், இதில் வந்து இந்த விரல் போக்கில் இப்படி ஒரு வெட்டு ஒன்று வெட்டுவோம். வெட்டின உடனே அது அப்படி வீயாக பிரியும். ஆனால் இந்த தாய் தாவரத்தோடு தொடர்பாக இருக்கும். அப்படி தாய் தாவரத்தோடு தொடர்பாக இருப்பதிலே இந்த வீயை நாங்கள் இந்த மணத்தக்காளி வீ மாதிரி ஏதாவது வீ மாதிரி வெட்டினது அப்படி உள்ளுக்குள்ளே செருகி போட்டு ஒரு இந்த நாடாக்கள் இல்லாத வீடியோ நாடாக்கள்னால் கட்டியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு அந்த வீ வெட்டு தெரியும். பாருங்கள் அந்த வடிவாக தெரியுது. இந்த பாருங்கள் அந்த இதில் அந்த மணத்தக்காளி வீயாக இந்த பாருங்கள் விச்ச இந்த வித்தியாசம் தெரியுது. இது ஒரு கருப்பு, இது ஒரு கருப்பாக இருக்கும். இது வந்து மணத்தக்காளி பச்சையாக இருக்குன்ற அதை வீ வடிவில் எப்படி ஒட்டிட்டு இப்படியே கட்டி விட வேண்டியதுதான். ஆகவே இதை ஒரு சாடிக்கில் வச்சுருக்கிறோம் வேணும்னு சொன்னால் ரெண்டுக்கும் பேர் வேணும். ஆகவே 100% மங்களுக்கு சக்ஸஸ் ஆக வேறு ஒன்று வேண்டாம். இது ஒரு சாடிக்கை இருக்குது, இதுவும் சாடிக்கை இருக்குது. ஆகவே ரெண்டும் பேர் உள்ளது. இப்படியே கட்டி ஒரு குறிக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் அப்படி விட்டு, இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 3 கிழமை ஆகின்றது. ஒரு மாதங்கள் நீங்கள் விட்டி சொன்னால் அது நன்றாக இதோடு ஒன்றோடு ஒன்று பொருந்தும். கிட்டத்தட்ட இப்போ 1 மாதம் ஆகிட்டே இருந்தால் நான் கட்டும்போது இதன் இலை இந்த இலை இல்லை, இப்போது வந்து விட்டது. இதை நாங்கள் பிறகு பாருங்கள் இன்னொரு கிளையும் வருகிறது சின்ன அரும்பொண்டு. அவை இந்த இடத்துல நாங்கள் சரியாக 1 மாதம் முடிந்து நல்லாக இந்த கட்டை கலட்டி விட்டு இப்படியே வெட்டி எடுத்து விட்ட மாட்டேன். இந்த மணத்தக்காளியில் கத்தரிக்காய் விட்டாக இருக்கும், கத்தரிக்காய் முளைக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன லாபம்ன்று சொன்னால், இந்த மணத்தக்காளி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மிக்கது, நன்றாக வளரும், எந்த பசலையும் இல்லாமல் வீச்சமாக வளரும். ஆகவே நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால், இப்போது இது கத்தரி செடியாக நல்ல கத்தரிக்காயை நீங்கள் அறுவடை செய்யலாம். உங்கள் வீட்டு தேவையானதை செய்யலாம். இப்போ பாருங்கள் வேணுன்ற ஒரு கத்தரிக்காய் இருக்குது, அதை வைத்து வேறு கத்தரிக்காய் செடியை உற்பத்தி ஆக்குகிறோம். மழை காலத்திலே மணத்தக்காளியில் கத்தரிக்காயை நீங்கள் அறுவடை செய்யலாம். நன்றி. மேலும் பல அரிய தகவலை அறிந்து கொள்ள எங்களை சேனலை லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களது நண்பர்கள் மற்றும் ஃபேஸ்புக் வழியாக அறிமுகப்படுத்துங்கள். நன்றி.